23/10/2022 இன்னைக்கு அந்த கும்பகோணத்தில் கடத்தெருவில் கும்பகோணம் கடத்தெருன்னா இது வந்து நான் இப்போ வெங்கடேஸ்வரா போட்டக்கூடிய கேட்டாப்படி நகராட்சியில் எப்போதுமே இப்போ மாநகராட்சியாக போயிடுச்சு எல்லாமே. இன்றைக்கி இப்போ காலையில் விடிய விடிய கடையெல்லாம் இருக்கும், பிளாட்ஃபார்ம் கடை. ஒரு வாரமாக நல்லா வியாபாரம், மக்கள்லாம் ஜெயின்னு வாங்கிட்டு போகிறாங்க. பிளாட்ஃபார்ம் கடைகள், துணிகள் எல்லாம் மக்கள் நல்லா வாங்கிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு கொஞ்சம் மத்தியானம் நல்ல வியாபாரம், மத்தியானம் கொஞ்சம் மழை பெஞ்சிடுது. ஐப்பசி மாதம் அது மட்டும் அதுவும் பெஞ்சு தான் ஆகணும். அப்படி இருக்கிறச்ச எல்லாமே ஜவுளிகள் தான் நல்ல வியாபாரங்கள் நடந்துட்டுருக்கு. மக்கள் வெள்ளம் என்ன வந்துட்டுருக்காங்க. இருமருங்கிலும் கடைகள், இது வந்து காந்தி பூங்கா கிட்ட துண்டு பேண்ட்டு சின்ன குழந்தைகள் ட்ரெஸ்ஸு ஜோடி 350 4-way வைக்கிறா, 4-way இதெல்லாம் ஜோடி 350 வைக்கிறா. இவெல்லாம் கைத்தறி ஆடைகளை அங்கேருந்து எடுத்துன்னு வந்து வாடகை கொடுத்து எடுத்துக்கிறது வாசலுக்கு தர கிடைக்கும். நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு பணம் கொடுத்துட்டு இவா வந்து செய்கிறா. மாநகராட்சி சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதேமாரி கும்பகோணம் காவல்துறையும் நல்லா அருமையாக ஏற்பாடு பண்ணி எந்தவித தடங்கள் இல்லாமல் எல்லோரும் வந்து வாங்குறாப்புல செஞ்சு கொடுக்குறாங்க. ரொம்ப இந்த கும்பகோணத்தில் வந்து இப்போ சுற்றி வட்டாரத்தில் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே கும்பகோணத்தில் பர்ச்சேஸ் பண்ணுறாப்புல எங்கேயும் இவ்வளோ கூட்டம் இருக்காது. ஒரு வாரமே கூட்டம். நடுத்தர மக்கள் எல்லாமே காசு அவங்கவுங்க போனஸ் தீபாவளிக்கு நெல் போட்டு வியாபாரிகள் விவசாயிகள் எல்லாம் நெல் விற்று நெல் போட்டு அதை பார்த்து லோன் போட்டு அப்படி தான் வந்து வாங்கக்கூடிய நடுத்தர மக்கள் அன்றாடம் சம்பாதிக்கிறவங்களேருந்து எல்லாருமே வரா. நல்ல வசதி உள்ளவாடும் வந்து வாங்குறா. அவ்வளோ ஜவுளி கடையிலேருந்து வரா. இதேமாரி குழந்தைகளுக்கான இருக்குது, வெடி விற்கிறாங்க, கண்ணாடிகள்லாம் குழந்தைகள் போட்டுக்கிற கண்ணாடி, பெல்ட்டு தெளிவாக கட்டிக்கிற பெல்ட்டு எல்லாமே இருக்குது. மக்கள் அலைகடலன்னு தெரிஞ்சு வர நிறையா கூட்டம் இருக்குது. அப்படியே நாகேஸ்வரம் நார்த் ஸ்ட்ரீட்டில் தான் ஃபுல்லாக வியாபாரங்கள் கடைகள் ஜவுளி கடை ஃபுல்லாக இருக்குது. அதையும் ஒரு டேயில் உங்களுக்கு ஒன்று எடுத்து போடணுன்னு, டேயில் ஒரு வீடியோ எடுத்து போடணுன்னு போடுறேன். மழை வரதுனால குடை ஐப்பசி மாதம் குடையெல்லாம் பார்த்து வாங்குறாங்க. இது வந்து டைமண்ட் ஆக்கிஸ் இறக்கம் பலகாணி ஜாக்கெட்டு பேஸ்கெட்டு எல்லாம் வாங்குறாங்க. அதெல்லாம் எது எடுத்தாலும் 100 ரூபா 50 ரூபா மிதியடிகள் கொசுவலை எல்லாமே இங்கே வியாபாரம் ஆகிட்டுருக்கு. பெட்டி கோட்டு எல்லாமே வியாபாரம் வாங்கிட்டுருக்கு. கொசு வலை ரெயின் கோட்டு எல்லாம் நல்லா வியாபாரம் வாங்கிட்டுருக்கு. வடிகட்டி வடிகட்டியெல்லாம் வச்சுருக்கேன். பனியன் அவள் வந்து அதுலேருந்து திருப்பூர்லேருந்து கொண்டு வந்து பனியன்லாம் சைஸ் வரையும் வச்சுருந்து சைக்கிளில் வச்சுருக்கேன். கைலி வேட்டி எல்லாம் பெரிய கடைகளில் வந்து போய் நம்ம பிராண்டடாக வாங்குறது. வெளியில் வர வியாபாரிகள்கிட்டையும் வந்து வாங்கினா அவள் வந்து முதல் போட்டு எடுத்துன்னு வந்து இன்றைக்கி ஒரு நாள் விற்கிறது தான் அவளுக்கு தீபாவளி. அதனால் இன்றைக்கி வெளியிலையும் வந்து கொஞ்சம் சில பொருட்கள்லாம் வாங்கணும். வாங்குகிறான் மக்கள் எல்லாருமே வாங்குகிறான். செப்பல்லேருந்து எல்லாம் A to Z கிடைக்கிறது. டவல்லேருந்து துங்கிலேருந்து குழந்தைகள் ட்ரெஸ்ஸு நிறையா இருக்குது. சின்ன குழந்தை அவங்கவுங்க வசதிக்கேற்ப வாங்கிக்கலாம். டிஷர்ட்டு பனியன் எல்லாம் தாய்மார்கள் எம்மதமும் சம்மதமும் எல்லோரும் வாங்குகிறாங்க. இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் கூட வந்து ஹிந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லோரும் வந்து வாங்குகிறான். இதுதான் நம்ம இந்தியாவோட ஒற்றுமையை காட்டுறது. ரொம்ப அருமையாக வலையெல்லாம் வச்சுருக்கேன். அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து அப்படியே லெஃப்ட்டில் தெரியுமா டைமண்ட் ஆக்கிஸில் ஒரு 2-3 கட்டை தான் பழைய லட்சுமி கடை வரைக்கும் சும்மா காமிக்கலாம். கூட்டத்தை அவங்களுக்கு பொதுமக்கள் எல்லாம் பிளாட்ஃபார்த்துல மிதியடிகள்லாம் வச்சுருக்கேன். நல்ல நல்ல மிதியடிகள்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் மிதியடிகள் தவிர மிதியடிகள் ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஜெட்டி குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு ஜெட்டி அதெல்லாம் வச்சுருக்கேன். அங்கே பேக்ஸ் வச்சுருக்கேன். 100 ரூபாய்க்கு புடவை எல்லாம் 100 ரூபாய்க்கு வைக்கிறேன். புடவை ஷர்ட்டு எல்லாமே 100 ரூபாய்க்கு வைக்கிறேன்.
கைலி விற்றுருக்கா, அவள் கைலி கட்டுறவா கைலி வாங்கிப்பான். ஸோ எல்லாம் வேலை அவளும் வேலையை கூவி கூவி விற்றுருக்கான். நான் இன்றைக்கி ஒரு நாளுக்குள்ளே விற்றாதான் இதெல்லாம் கொண்டு வந்த முதல்ல போட்டு முதல்ல தேத்தி அங்கே கடை வரகாய் தர வரகாயெல்லாம் கொடுத்து ஆமாம் ஒரு லாபம் சம்பாதிக்கணும். இதேமாரி கடை வியாபாரிகள்கிட்ட எனக்கு மனசு பார்த்தா எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் வாங்கணும் போல தோன்றுருக்கு. நான் அவ்வளோ அவெல்லாம் கூவி விற்க வேண்டியிருக்கு. பெரிய கடையெல்லாம் நம்ம போனோம்னா அவன் சொல்கிற ரேட்டை நம்ம கொடுத்துட்டு வாங்கிட்டு ரவுண்டாக பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். அதுமாரி சின்ன வியாபாரிகளும் ஒரு நாள் தீபாவளி போது ஒரு நாள் கிடைக்கணும். ரொம்ப நல்லா இருக்குது, கூட்டம் ரொம்ப ஜெயிச்சேன்னு வந்துடுச்சு. நானும் கொஞ்சம் வெயிலும் இருக்குது, மப்பு லைட்டாக போட்டுட்ருக்கு. இந்த போர் ஜோடி 350 ரூபாங்கிறேன், 350 ரூபாங்கிறேன். துணிகள்லாம் இருக்கிறேன், ரெயின் கோட்டு ரெயின் கோட்டு மாரி மேலே போட்டு வண்டியில் ஓட்டுற கோட்டு எல்லாமே இருக்குது. இது ஜோயா ஜோசாலு காசு, ஜோயாலு காசு காசு ஜோயாலு காசு இது கடை ஜோயாலு காசு ஜோசாலு காசு இருக்குது. மெட்ரோ குறிஞ்சி குறிஞ்சி பஜார் நான் வியாபாரம் பண்ணுற மாதமாக வாங்கிட்டுருக்கு. இது தனுஷ்க்கு அது ஆரஞ்சு மேக்ஸ் ஜவுளி கடை. இது சிறு தைலாஸ் இருக்குது, இவாளுக்கெல்லாம் கடைக்கு தைலாஸ் இருக்குது. அங்கே இங்கே பெரிய சாமி மூப்பினார் இந்தமாரி கடைகளுக்கு ரெகுலராக போகிறவா இருப்பா, அவெல்லாம் போயிடுவாள். போயின்ட்டு வியாபாரம் இந்த இதெல்லாம் ஸ்வெட்டர் மாரிக்கு ஸ்பான்சில் போட்டு அதெல்லாம் முக்கிறா. மெஞ்சு மெஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு தலகாணி உர ஹேண்ட்பேக், தலகாணி உர கைலி, இப்போ பிளாஸ்டிக் பக்கெட்ஸு எல்லாம் இருக்குங்க. ஒயிட் ஷர்ட்டு ரெடிமேட் ஷர்ட்டு சைக்கிளில் வச்சுன்னு இருக்கிற எல்லாம் இதெல்லாமும் இருக்கிறேன். கெவுன்லாம் ஸ்டாண்டில் வச்சுன்னு இருக்கிறேன். துண்டு இப்படி பலதரப்பட்ட ரூபாய் வடை தூக்கி போட்டு கண்ணாடி, பெண்களுக்கான குங்குமம் வளையல் சாந்து இதெல்லாமும் வச்சுன்னு இருக்கிறேன். ரொம்ப நல்லா கூட்டம் ஜெயின்னு இருக்கு. மக்கள் வாங்கியிருக்கேன், இரு மருந்துகளும் வாங்கியிருக்கேன். ரொம்ப ஒரு இதெல்லாம் பாவம் மக்கள்கிட்ட வாங்குறதுக்கு நல்லா காட்சியாக இருக்கும். இது கும்பகோணத்தை தவிர வேற எங்கேயும் அவ்வளோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க்க முடியாது. ரொம்ப அருமையான இது கும்பகோணத்தில் வருஷம் வருஷம் தீபாவளிக்கு இது டேல எடுத்திருக்கேன். நைட்டில் இன்றைக்கி நைட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஜெயிச்சேன்னு இருக்கும். மழை இல்லாமல் இருந்ததுன்னா, மழை இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம். வியாபாரம் இதெல்லாம் பிளாஸ்டிக் பை போட்டு மூடி வியாபாரம் பண்ணணும், இந்தமாரி பண்ண முடியாது. உடனே போகணும். இது வரைக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்துட்டுருக்கார். இவள்தான் நன்னா வச்சு தீபாவளி நன்னா கொண்டாடட்டும். இப்படி போயின்ட்டு அந்த பக்கம் கொஞ்சம் வந்து காமிச்சு முடிச்சுக்கிறேன். ஒரு டே வியாபாரத்தை அந்த சைடு போய் பேசிக்கிறேன். மலபார் கோல்டு டைமண்ட் கடை மதுரை தீபாவளி சேல்ஸ் போட்டு ஜவுளி ரெடிமேட் ஜவுளி புடவை அதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் சைக்கிள் டிவி சூசி கட்டுலாம் போட்டு வித்துட்டுருக்கேன். துண்டு வேஷ்டி புடவை ஜெட்டி எல்லாமே வித்துட்டுருக்கேன். இங்கே எப்போதுமே கடத்துருக்கேன். இது ஒரு வாரம் சொல்ல முடியாது, 5 நாளாக ஜெய ஜெயின் இருக்குது. நல்லா வியாபாரம் மக்கள் எங்கே பார்த்தாலும் இந்த கடலாக தலையா கடல் அலையான்னு கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருந்துருக்கு. ரொம்ப அது பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஓடினாலும் நீங்கள் எல்லோரும் வர முடியாத பக்கம் உங்களுக்கு பண்டிகை ரசிச்சுருந்தோம். தீபாவளி டைத்தில் வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. 3 நாள் மொதல் நாள் எல்லா நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் கிடைக்கும், எல்லா தரப்பட்ட பொருட்களும் கிடைக்கும். அது எல்லாமே இங்கே ரொம்ப ஒரு நன்னா இருக்கும். இங்கே கும்பகோணத்தில் அதெல்லாம் போட்டு குழந்தைகளுக்கான ஜெட்டி கவுனு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பனியன் கோல்டு கவரிங் கடை எல்லாமே கூட்டமாக இருக்குது. எல்லாம் வாங்கிட்டு வரலாம். அது ஜோசாலு காசு ஜோயாலு காசு இங்கே தான் இருக்குது. இந்த வாளியெல்லாம் 100 ரூபாயா, வாளியெல்லாம் 100 ரூபாய்க்கு வாளி டப்பா, பெரிய டப்பு மூடியோட 100 ரூபாய்க்குறான்.
எல்லாமே நல்ல வியாபாரம் ஆகிட்டுருக்கு. மக்கள் ஜெயிச்சனா நாளைக்கு கிளம்புற பொழுது முடிஞ்ச தீபாவளி நாளைக்கு சூரிய கிரகணம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த நாகேஸ்வரம் வீதியில் முக்கியமான கடைகள் எல்லாம் கூட்டத்தை காமிச்சுட்டு பர்ச்சேஸ் மக்கள் எப்படி பண்ணுறாங்க அவளுடன் காமிச்சுட்டு எல்லோரும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கிறது காமிச்சுட்டு அடுத்தது நைட்லேயும் ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து ஃப்ரேம் கடை, இங்கே புடவை எல்லாம் கடை வாசலில் போட்டு வச்சுருக்கோம். கவரிங் கடை, ஆசிகா ஜுவல்லரி, இது வந்து இந்த பாருங்கள் பெண்களுக்கான ஆவரணங்கள், நகை மாலை மணிமாலை வளையல் எல்லாம் அவங்க கூட்டமாக இருக்குது. இல்லாமல் காதணிகள், தலைக்கு வச்சுக்கிற பின்னு கடல் கடலாக எல்லாம் வாங்கிட்டுருக்கா. தாய்மார்கள்லாம் குழந்தைகள், சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள்லாம் வாங்கிட்டுருக்காங்க. மற்றபடி எல்லாமும் ஜவுளி, இங்கே ஜவுளி தான் கொஞ்சம் நிறையா வியாபாரம் ஆகும், அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. தேங்க்யூ 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 தேங்க்யூ. கை கொடுக்குது, பொம்மையெல்லாம் போட்டு யாராவது கிரி ஃபேஷன்ஸ் வச்சுருக்கா, அந்த வாசலில் ஃபேஷன் போட்டு பொம்மை ஒரு வாடகை வந்து அவள் போட்டுனானா 12 hours போட்டுனானா அவளுக்கு அதாவது 700-800 சம்பளம் கொடுப்பான். ஒவ்வொருத்தரும் இந்த தீபாவளி நேரத்தில் அவள் வாடகை உழைச்சி நான் சம்பாரிச்சுட்டுருக்கேன். எல்லா மக்களும் ஆசையாக கிராமத்தை சுற்றி பக்கத்தில் இருக்கிற ஒரு 400 கிராமத்துலேருந்து இங்கே வந்துடுவா கும்போணத்துக்கு. இது வந்து அண்ணா பார்க்க பார்க்க சரிப்பட்டுட்டாங்க. நாங்களும் ஏதாவது வாங்குவோம் பிளாட்ஃபார்ம் கடையிலேருந்து, எல்லாவது ஒரு கடையிலேருந்து ஒன்று ஒன்று வாங்குவோம். நம்ம பெரிய கடையில் போய் ஜவுளிகள் எடுத்தால் கூட ரெடிமேடு அவள் இதில் என்னன்னு கேட்டாலும் இவாள்கிட்ட பார்கெயின் பண்ணுறா. பெரிய கடையிலெலாம் போய் சொன்னாலும் 10,500 சொன்னாலும் அந்த ரேட்டுக்கு தான் வாங்கணும். இங்கே வந்து 140 100 ரூபாய்க்கு கொடுன்னு கேட்பா. அது பிளாட்ஃபார்ம் கடைனா அது 100 ரூபாய்க்கு அவளும் 10-20 குறைச்சி கொடுப்பா. அந்த ஜோன் கேமரா மேலே வந்து எடுத்துட்டுருக்கா, ஜோன் கேமரா போலீஸ் எடுத்துட்டுருக்கா. ரொம்ப நல்லா போயின்ட்டுருக்கு. நேராக தெரியறது சோமேஸ்வரர் கோயில் இப்படியே வந்துட்டுருக்கேன். போட்டு வந்து போட்டு ஓயம் பொண்ணு போட்டு ஒரு கடை ஒன்று போயின்ட்டுருக்கு. அது வந்து சாப்பாட்டு கடை போயிருக்கு. இந்த அக்ஷயா ரெடிமேட்னா அங்கே கூட்டம், மக்கள் கூட்டம் கடலைன்னா இருக்குது, போகிறதுக்கே வழி கிடைக்கிறேன். இது காலேஜ் கலெக்ஷன், அதுலேயும் கூட்டம் இருக்குது. அமெரிக்கன் டூரிஸ்டர், இது ராம்ராஜ் ஜவுளி கடை. ராம்ராஜ்லேயும் நல்ல கூட்டம், நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால கூடவே வேட்டி வாங்குறவா அதுக்கு போவாள். அதுமாரி மூப்பனார் கடைக்கும் கூட்டம் என்ன இருக்குது, அதை காந்தி கிராம இதுக்குள்ளேயும் போய் வாங்குவோம், எல்லாம் கிடைக்கும். சபரிக்கா தங்க மாளிகை, கிரியாஸ் இருக்குது, கிரியாசிலையும் ஷாப்பிங் பண்ணுவோம். அண்ணா போயிட்டுருக்கு, கூட்டம் நிறையா இருக்குது. ஓட்டோ இருக்குது, ஓட்டோ. இது வந்து சங்கர்னு ஜவுளி கடை வச்சுருக்காரு, பிரைவேட்டு. இது முத்துசாமி மூப்பனார் ஜவுளி கடை. இங்கேயும் உள்ள கூட்டம் இருக்கும். மாடியில் ஃப்ளோர்லாம் கட்டியிருக்கேன், 2-3 மாடிக்கு மேலே கட்டியிருக்கேன். நல்லா வியாபாரம் ஆகும். பெரியசாமி மூப்பனார் இது ரெடிமேடு வச்சுருக்கா தனியாக, பட்டு சில்க்கு ஜவுளி எல்லாமே ரெடி, வீட்டு உபயோக பொருள்லேருந்து எல்லாம் வச்சுருக்காரு பெரியசாமி மூப்பனார். அது நியூ சென்னை ஷாப்பிங் சாரீஸு அப்படின்னு அந்த டாப்பில் மீன்டீன் ஃபேஷன் வச்சுருக்கா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருந்தாலும் உச்சிப்பிடியார் கோயில் வரப்போகுது. பேக் கடை, புட்டி கடை, மக்கள் உமார் கார்மெண்ட்ஸ்னு இங்கேயும் ரெடிமேடில் நிறையா கூட்டம் இருக்கும். மாங்குவா டிசைன்ஸு, டாலிங் டாலிங் ஷாப்பிங் சென்டர் இருக்குது. ஃப்ரிட்ஜு வந்து எல்லாமே கிடைக்கலாம், ஃபர்னிச்சர்ஸ் ஃப்ரிட்ஜு எல்லாம் கிடைக்கலாம். சைக்கிள் மாப்பிளையும் குழந்தைகளுக்கெல்லாம், சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சைக்கிள் வாங்க தீபாவளிக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டுருக்கேன். அதுமாரி ஜுவல்லரி, சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துக்குமே கும்பகோணத்தில், கும்பகோணத்தில் மக்கள் சுற்றி இருக்கிற மக்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இங்கே வாங்குவான். கலைக்கலாம்
நெஞ்சடி கைது எல்லாம் திண்டுக்கேன். இந்த பக்கமும் ஃபுல்லாக கூட்டம் விட்டுக்கிட்ட கோயில் வந்துச்சு. இதான் வந்து சோமேஸ்வரர் கோயில். விட்டுக்கிட்ட கோயில் வந்து எதிர்க்க நான் உள்ளே தெரிஞ்சிருக்கேன். அது வந்து விட்டுக்கிட்ட கோயில் திருக்கோயில் கூட தெரிஞ்சு தான் பாருங்க. இந்த முடக்கெல்லாம் அவருக்கு கூட்டம் போர்வையெல்லாம் நிறைய அடிக்கின்னு வந்து திருப்பூர் இந்த பக்கம் நெசவு பண்ணி கைத்தொழில் பாவம் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு ரெண்டு போர்வையாவது வாங்கணும். ஒவ்வொருத்தரும் வாங்கி இதை பார்க்குறவா அவளுக்கும் ஒரு ஒரு சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது ரொம்ப நல்லா இருக்கும். கும்பகோணத்தில் இது நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. ரொம்ப நாளாக இப்படி தான் வியாபாரம் ஆகிட்டுருக்கு. இது இங்கே வாங்கும்போது பிளாட்ஃபார கடையில் ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குது. அது என்ன உழைக்கும் எவ்வளோ நாள் உழைக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மக்கள்கிட்ட வாங்குறது ஒரு பெரிய காட்சியாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அப்படியே வந்து நம்ம தேரடி வந்து சாரங்கபாணி பெருமாள் ஓனதாகிய கோபுரத்தை அப்போ பார்க்குறோம். இதுதான் சாரங்கநாதனோட ஓனதாகிய ராஜகோபுரம். சாரங்கபாணி ஆற்றாலையும் ஆதிகுண்டேஸ்வரர்களாலையும் நல்ல வேகமாக தீபாவளி இந்த வருஷம் எல்லாருக்கும் போட்டோம். பொதுமக்கள் யாவரும் நோய் நொடி இல்லாமல் இந்த வருஷம் தீபாவளியை கொண்டாடணும். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். உறவினர்கள்லேருந்து நண்பர்கள்லேருந்து இதை பார்க்குற என்னோட சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய உளங்கடிந்த சேனல்லேருந்து என்னோட உணங்கடிந்த மனம் கடிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த வந்து அவசியம் 15 நிமிஷம் 17 நிமிஷம் ஆறுதேன்னு பார்க்காதீங்க. இது அரசு ஜுவல்லர்ஸு. ஏன்னா உங்களுக்கு இதை பார்த்தா ஒரு சினிமா பார்த்தா ஒரு மினி சினிமா மினி சினிமா ஒரு சின்ன படம் பார்த்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அவசியம் பாருங்கோ, யாரும் கடைசி வரைக்கும் பாருங்கோ. டைம் இருக்கிறது போகுது, பண்டிகை கழிச்சாது பாருங்கள். பாயெல்லாமும் கோர பாயெல்லாமும் உப்பா 850 இறங்கும் 150 அப்படின்னு மக்கள் வாங்கிட்டுருக்காங்க. நான் அப்போ வந்து பெரிய கடத்தில் இந்த முனைக்கு வந்துட்டேன். பேங்க்குக்கு சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்கிட்ட வந்துட்டுருக்கேன். இங்கே கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். நாகேஸ்வரம் நார்த் ஸ்ட்ரீட்டில் தான் கொஞ்சம் எப்போதுமே கூட்டம். இங்கேயும் இப்படியே மக்கள் போயின்ட்டுருப்பா. அங்கே அந்த முனையெல்லாம் நடுவில் அந்த மெயினாக வந்துட்டால் பேங்க்குக்கிட்ட கூட்டம் இருக்கும். அவசியம் பாருங்கோ. இவ்வளவுக்கும் எனது குளங்கணிந்த மனங்கணிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை தெரிஞ்சு நைட்டு முடிஞ்சால் ஒரு வீடியோ எடுத்து டே நைட் டைம் லைட்டில் போடுறேன். தேங்க்யூ அனைவருக்கும். தீபாவளி மனங்கணிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பை பை.